ஹலோ எங்க மைண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமால் கமிஷன்ல எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். தட் இஸ் பர்ச்சேஸ் கம்பெனிக்கான டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் பாருங்க. ராஜ் லிமிடெட் அண்ட் கோபி லிமிடெட் அக்ரீட் அப்பான் அண்ட் அமால் கமிஷன். ஸோ அந்த நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சது இது அமால் கமிஷன் அப்படின்னு. ராஜ் கம்பெனி, கோபி கம்பெனி, ரெண்டு கம்பெனி அக்ரீட் அப்பான் அண்ட் அமால் கமிஷன். ஸோ ரெண்டு வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுற கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் அண்ட் கோபி. யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த நியூ கம்பெனி தான் பர்ச்சேஸ் பண்ணுது. த பேலன்ஸ் சீட் ஆஃப் த போத் த கம்பெனிஸ் வேர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ அமால்கமிட் ஆகிறப்ப பேலன்ஸ் சீட் என்ன பொசிஷன் கேட்குறாங்க. லயபிலிட்டிஸ் பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்கீங்க. ஷேரோட ப்ரைஸ் 10 ருபீஸ், அதோட ராஜோடது வந்து 30,000, கோபியோடது 24,000. கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா 12,900, 7,440, ரிசர்வ் 1,500, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 3,600. இது லயபிலிட்டிஸ்ல இருக்கு. ஸோ லயபிலிட்டிஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிரெடிட்டாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல லயபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்னிச்சர் 9,600, டெட்டாஸ் 14,400, 18,000, பேங்க் 18,360, 12,240, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,140. ஸோ அதாவது கோபிக்கு வந்து ப்ராஃபிட் வருது, ஸோ ராஜுக்கு வந்து லாஸ்ட்ல வருது. ஒரு ப்ராஃபிட் கம்பெனி, ஒரு லாஸ் கம்பெனி, ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் ஆகுது. ஸோ எப்படி பாருங்க, அதை மெர்ஜ் ஆகும்போது என்னென்ன அசட்ஸ் லைபிலிட்டிஸ் அண்டர்டேக் பண்றாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. த அசட் ஆஃப் ராஜ் லிமிடெட் ஆர் டு பி டேக்கன் ஓவர் அட் புக் வேல்யூ எக்ஸப்ட் ஃபர்னிச்சர் விச் இஸ் டு பி ரிட்டர்ன் டவுன் பை 3,600. அசட் ஆஃப் ராஜ் லிமிடெட், ராஜ் லிமிடெட் அசட் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. என்னெல்லாம் இருக்குங்க, ஃபர்னிச்சர் இருக்கு, டெட்டாஸ் இருக்கு, பேங்க் இருக்கு. ஸோ மூணு ஐட்டம் தான் நம்மளுக்கு ராஜ் லிமிடெட்ல இருக்கு. ஸோ அதை என்ன பண்றாங்க, டேக் ஓவர் அட் புக் வேல்யூ. புக் வேல்யூல அப்படின்னா ஆஸ் இட் இஸ் இத புக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ புக் வேல்யூ எடுத்துக்கிறாங்க, எக்ஸப்ட் எதை மட்டும் எடுக்கலீங்க, ஃபர்னிச்சர். ஸோ அப்ப இதை மட்டும் நம்ம வந்து புக் வேல்யூல எடுத்துக்கல. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க, விச் இஸ் டு பி ரிட்டர்ன் டவுன் பை 3,060 கம்மியா வந்து வேல்யூ பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 9,000 - 3,600 இது என்ன வேல்யூ வருதோ அதுதான் இவங்களோட பர்ச்சேஸ் பிரைஸ வச்சுக்கிறாங்க. ஃபர்னிச்சர் மீதி எல்லாம் புக் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கோபி லிமிடெட் அசட்ஸ் ஆர் டு பி டேக்கன் ஓவர் அட் புக் வேல்யூ எக்ஸப்ட் டெட்டார். ஸோ அதே மாதிரி கோபி லிமிடெட புக் வேல்யூஸ் எல்லாமே அசட் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னென்ன அசட் இருக்குங்க, அதே மாதிரி ஃபர்னிச்சர் இருக்கு, டெட்டார் இருக்கு, பேங்க் இருக்கு. கோபியோடதுலையும் நம்மளுக்கு அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கு. எக்ஸப்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸப்ட் டெட்டார்ஸ் விச் ஆர் டு பி கம்பைண்ட் ஒர்த் ருபீஸ் 9,600. ஸோ டெட்டார்ஸோடது மட்டும் என்ன பண்றாங்க, இந்த டெட்டார்ஸ் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, 18,900 இருக்கு. ஸோ அதை என்ன வேல்யூக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 9,900 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, அவ்வளவுதான் வரும், மீதியில பேடா இருக்கும் அப்படின்னு அவங்களோட அசம்ஷன். ஸோ அசட் எவ்வளவு எடுத்துக்கிறோம், லைபிலிட்டி எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது ராஜ் லிமிட்டர்லயும் கோபி லிமிட்டர்லயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன மீனிங் புரியுது அப்படின்னா, நெட் அசட் மெத்தட்ல தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா பாருங்க, த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பைன்ட் கம்பெனி. ஸோ நியூ கம்பெனி நேம் கொடுக்கல, ஸோ கம்பைன் பண்ண கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈஸ் டு பி 2,400 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 each. ஸோ அந்த கம்பெனி நியூ கம்பெனியோட ஷேர் எப்படி இருக்கு அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 2,400 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு அண்ட் ஃபுல்லி பெய்ட். அண்ட் ஆர்டினரி ஷேர்ஸ் ருபீஸ் 5 each ஃபுல்லி பெய்ட். ஆர்டினரி ஷேர்ஸ் எவ்வளவுன்னு கொடுக்கல, ப்ரிஃபரன்ஸ் ஷேரை மட்டும் கொடுத்துட்டாங்க. த அலகேஷன் ஆஃப் த ஷேர்ஸ் ஈஸ் டு பி ஈக்குவல் எக்ஸப்ட் that the surplus capital of Raj Limited. So allocation அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா, கோபி லிமிட்டெடுக்கும் ராஜ் லிமிட்டெடுக்கும் ஷேர்ஸ் கொடுக்குறப்ப ஈக்குவலாக தான் ஷேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ வர்ற அமௌண்ட் இன்கேஸ் ராஜுக்கு தான் சர்ப்ளஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சர்ப்ளஸ் எக்ஸப்ட் சர்ப்ளஸ், சர்ப்ளஸுக்கு மட்டும் வேற சொல்லியிருக்காங்க பாருங்க. ஈஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி ஷேர் தான் வந்து போத் கோபி லிமிடெட்க்கும் ராஜ் லிமிடெட்க்கும் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுல
ராஜ் லிமிடெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கோபி லிமிடெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்பேர் பண்றப்ப ராஜ் லிமிடெட் அதிகமா வரும். சோ எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அதிகமா இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் என்ன கொடுக்கணும், பிரிஃபரன்ஸ் ஷேரா கொடுக்க சொல்றாங்க. ஓகேவா? சோ த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் நியூ கம்பெனி நேம் கொடுக்கல, சோ நம்ம நியூ கம்பெனினே வச்சுக்குவோம். சோ நியூ கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அப்படின்னு இதுல மீனிங் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ் லிமிடெட் கோபி லிமிடெட் ரெண்டு கம்பெனி இருக்கு, அந்த ரெண்டு கம்பெனி மெர்ஜ் ஆகி ஒரு நியூ கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்க்க வேண்டியது என்ன, ராஜ் லிமிடெட் கோபி லிமிடெடும் செல்லிங் கம்பெனி, நியூ கம்பெனி அப்படிங்கறத பர்ச்சேஸ் கம்பெனி. சோ இதுல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அசட் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கால்குலேட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் நியூ கம்பெனி. அப்ப வந்து செல்லிங் கம்பெனிஸோட டீடைல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, பர்ச்சேஸ் கம்பெனிக்கு மட்டும் தெரியணும். சோ பர்ச்சேஸ் கம்பெனியில நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்பெனிஸோட நேம், பர்ச்சேஸ் கம்பெனியா செல்லிங் கம்பெனியா அப்படின்னு பாத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். சோ கிவன் அப்படின்னா பிரச்சனையில எடுத்து எழுதிக்கலாம், இஃப் இட் இஸ் நாட் கிவன் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். செல்லிங் கம்பெனிஸோட எவ்வளவு எடுத்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஃபார் செல்லிங் கம்பெனி எவ்வளவு அவங்க அண்டர்டேக் பண்றாங்களோ அந்த வேல்யூ வச்சு நெட் அசட்லயும் நெட் பேமெண்ட்லயும் சோ அந்த மாதிரி நாலு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் வச்சு நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிக்கணும். சோ இஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பாருங்க என்னென்ன, இஃப் வேல்யூ நோ, இஃப் நோ வேல்யூ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் அப்படி எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் செல்லிங் கம்பெனி தான் நம்ம பர்ச்சேஸ் கம்பெனி தான் பாக்குறோம். ஓகேவா? த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன அசட்ஸ் லைபிலிட்டிஸ் அண்டர்டேக் பண்ணிருப்போம், பர்ச்சேஸ் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ மூணே பாயிண்ட் தான் நம்மளுக்கு பண்ண வேண்டியது இருக்கு. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கலாம், இந்த ஸ்டெப் இருக்காது, ஜேர்னல் என்ட்ரிஸும் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ராப்ளம்ல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கல, அதனால நம்ம என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பர்ச்சேஸ் கம்பெனி எது, செல்லிங் கம்பெனி எது அப்படின்னு. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ச்சேஸ் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூ கம்பெனி தான், கம்பெனியோட நேம் எதுவும் கொடுக்கல. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, பர்ச்சேஸ் கம்பெனி அப்படிங்கறத வந்து நியூ கம்பெனி அப்படின்னு போட்டுக்கலாம். அசம்ஷன் நியூ கம்பெனின்னு போட்டுக்கலாம். செல்லிங் கம்பெனி அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெர்ஜ் ஆகிற கம்பெனிஸ் தான் செல்லிங் கம்பெனி, அதுதான் க்ளோஸ் பண்ண போற கம்பெனி, ராஜ் அண்ட் கோபி லிமிடெட். சோ செல்லிங் கம்பெனி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ராஜ் லிமிடெட் அண்ட் கோபி லிமிடெட். சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த ரெண்டு கம்பெனிக்கு எவ்வளவு விலை கொடுத்து நியூ கம்பெனி வாங்கியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்மளுக்கு வந்து அசட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, சோ பேமெண்ட்டை பத்தி எதுவும் கொடுக்கல, சரியா கொடுக்கல. என்ன மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினரி ஷேர்ஸ் கொடுக்கணும், அதிகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, கிளியரா சொல்லல. சோ அசட் எவ்வளவு அண்டர்டேக் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கனால இதோட மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அசட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அதோட மீனிங். சோ அசட்டை வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா, நெட் அசட் method equal to என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் அசட் அண்டர்டேக்கன் மைனஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டிஸ் அண்டர்டேக்கன் பை பர்ச்சேஸ் கம்பெனி, இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராஜ் லிமிடெட்க்கு போட்டுக்கலாமா? சோ ராஜ் லிமிடெட்க்கு நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கலாம். சோ அப்ப வந்து நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் அசட் அண்டர்டேக்கன், என்னென்ன அசட் அண்டர்டேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன அண்டர்டேக் பண்றாங்க, the asset of Raj Limited are to be taken over at book value except furniture which is to be written down by 3600. ella asset yum eduthukranga, furniture mattum
3060 வந்து கம்மியா எடுத்துக்கிறாங்க. சோ என்னென்ன அசட் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம டிக் பண்ணி வச்சிருக்கோமா. சோ என்னென்ன இருக்குங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா? பர்னிச்சர் இருக்கு, டெட்டாஸ் இருக்கு, பேங்க் இருக்கு. சோ பாருங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். பர்னிச்சர் இருக்கு, டெட்டாஸ் இருக்கு, சோ அதுக்கப்புறம் பேங்க். சோ இதுல பாத்தீங்கன்னா புக் வேல்யூ நம்மளுக்கு வந்து எக்ஸப்ட் பர்னிச்சர். சோ அதனால வந்து டெட்டாஸோட வேல்யூ என்னங்க 14,400, பேங்க் வந்து 18,360. சோ டெட்டாஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 14,400, பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 18,360. பர்னிச்சருக்கு மட்டும் என்ன சொல்லிருக்காங்க, 9,000 இங்க இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க, 33,060 கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா பர்னிச்சரோட வேல்யூ இந்த இடத்துல 9,000 - 3,060, இது போக என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்மளுக்கு என்ன வருங்க, பர்னிச்சரோட வேல்யூவா வரும். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5,940. சோ இதுதான் நம்மளுக்கு அசட்டோட வேல்யூ. இதோட வேல்யூவை நம்மளுக்கு வந்து டோட்டல் பண்ண அப்படின்னு என்ன வருது பாருங்க, 38,700 வருது. சோ அசட் எடுத்துக்கிட்டோமா, ஓகேங்களா? சீ நீ என்ன இருக்கு நம்மளுக்கு, லெஸ் அசட் லெஸ் ஃபார்முலா பாருங்க, அசட் மைனஸ் லைபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம். சோ லெஸ் லயபிலிட்டி ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லயபிலிட்டி தான் நம்மகிட்ட இருக்கு. என்னென்ன இருக்குங்க, ஒரே ஒரு லயபிலிட்டி கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது எவ்வளவுங்க, 12,900. லெஸ் கிரெடிட்டார்ஸ் எவ்வளவுங்க, 12,900 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 25,800. சோ இத வந்து ராஜ் லிமிட்டடோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் யாருக்கு போடணுங்க அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் போட வேண்டியது யாருக்குங்க, கோபிக்கு போடணும். கோபி லிமிட்டெடுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசட்ஸ் எடுத்துக்கணுங்களா. ஸோ அசட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோபி லிமிட்டெட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பர்னிச்சர் டெட்டார் பேங்க் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6,300, 18,000 - 12,240. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கோபி லிமிட்டெட் அசட்ஸ் ஆர் டு பி டேக்கன் ஓவர் அட் புக் வேல்யூ எக்ஸப்ட் டெட்டா விச் ஆர் டு பி கன்சிடர்ட் ஒர்த் ஆஃப் ருபீஸ் 9,900. சோ முதல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோம். முதல்ல என்னெல்லாம் இருக்குங்க, பர்னிச்சர் டெட்டார் பேங்க், பர்னிச்சர் டெட்டாஸ் பேங்க். சோ இது மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ மாறுது, மீதி ரெண்டு புக் வேல்யூ தான். சோ ஆஸ் இட் இஸ் எடுத்து எழுதிக்கலாம், 6,300, 12,240. சோ பர்னிச்சர் வந்து 6,300, டெட் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 12,240. டெட்டாஸ் மட்டும் என்ன இருக்குங்க, 18,000 டெட்டாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9,900 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே 9,900 மட்டும் போட்டால் போகுது. ஸோ இப்போது அசட் எல்லாத்தையுமே என்னென்ன எடுத்திருக்காங்களோ அண்டர்டேக் பண்ணியிருக்காங்களோ அண்டர்டேக் பண்ணி அதுவும் என்ன வேல்யூ எடுத்துக்கிறாங்களோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ வருதுங்க, 28,440 வருது. ஸோ லெஸ் அடுத்தது லயபிலிட்டிஸ் என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரே ஒரு லயபிலிட்டி தான், கிரெடிட்டாஸ் 7,440 இருக்கு. ஸோ கிரெடிட்டாஸ் 7,440. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 21,000 வருது, ஓகேவா? ஸோ 21,000 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ராஜ் லிமிட்டெடுக்கு 25,800, கோபிக்கு 21,000 வருது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பைண்டட் கம்பெனி 2,400 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் ஃபுல்லி பெய்ட் அண்ட் ஆர்டினரி ஷேர்ஸ் ருபீஸ் 5 ஃபுல்லி பெய்ட் த அலகேஷன் அதம் பாயிண்ட் த அலகேஷன் ஆஃப் த ஷேர்ஸ் இஸ் டு பி ஈக்குவல், ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் தட் த சர்ப்ளஸ் கேபிட்டல் ஆஃப் ராஜ் லிமிடெட் இஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
லார்ஜ் லிமிட்டெடுக்கு கொடுக்க வேண்டிய பர்ச்சேஸ் லார்ஜ் லிமிட்டெடுக்கு கொடுக்க வேண்டிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா 25,800 இருக்கு. கோபிக்கு கொடுக்க வேண்டிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 இருக்கு. ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேர் எவ்வளவா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 + 21,000 இது வந்து ராஜ் லிமிட்டெடுக்கும் இது வந்து கோபி லிமிட்டெடுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோபிக்கு அமௌண்ட் முடிஞ்சுது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேராக கொடுக்குறாங்க. யாருக்குங்க இவருக்கு கொடுப்பாங்க, இவருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்க, 4,800 பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேராக கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேரோட பே, ஸோ ஷேர் கேபிட்டல் பொசிஷன் எப்படி இருக்கு நியூ கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜுக்கு ஒரு 21,000 ஈக்விட்டி ஷேரும் கோபிக்கு ஒரு 21,000 ஈக்விட்டி ஷேரும் கொடுத்துருக்கறனால ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ வருங்க, 42,000 வரும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜுக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4,800 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் 4,800 வரும். ஓகேவா, இது பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ராஜ் லிமிட்டெடுக்கு 25,800, கோபி லிமிட்டெடுக்கு எவ்வளோ வருதுங்க, 21,000 வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கும் போது ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் நியூ கம்பெனி. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க பர்ச்சேஸ் கம்பெனியோட நேம். ஸோ பர்ச்சேஸ் கம்பெனிக்கு தான் போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் ஆஸ் யூஷுவல் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக பர்ச்சேஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நார்மலாக பர்ச்சேஸ் அப்படின்னு என்ன வருங்க, கேஷ் கொடுத்து வாங்கினோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்டட்டாக டு கேஷ் அப்படின்னு வரும். ஸோ இல்லை அப்படின்னா வந்து கிரெடிட்டாக இருந்துச்சோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்டட்டாக டு அந்த பார்ட்டிஸோட நேம் போடுவோம். ஸோ இங்கேயும் அதே தான், நம்ம எதை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன என்ட்ரி வருங்க, ஃபஸ்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ business purchase account data to யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறங்க, ராஜ் கிட்ட இருந்து கோபி கிட்ட இருந்து. ஓகேவா, சோ அவங்களுக்கு க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு வருது, அதனால வந்து liquidator of ராஜ் லிமிட்டெட் to ரெண்டு பேர் இல்லைங்களா, liquidator of கோபி லிமிடெட். ஸோ புக்கில் பார்த்தா ஃபார்முலா உங்களுக்கு இதுக்கு எல்லாமே ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதோட மீனிங் நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மெட் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நார்மலாக நம்மளுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி தெரியும், அதே தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு பார்ட்டி நேம் போடுவோம். அதே தான் இந்த இடத்துல பிஸ்னஸ் அப்படிங்க பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கனால பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு லிக்விடேட்டர் ஆஃப் ராஜ் அண்ட் கோபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் வந்து ராஜ் லிமிடெட்க்கு எவ்வளோன்னு பார்த்தாங்க நம்ம, ராயல் லிமிட்டு வந்து 25,800, கோபிக்கு வந்து 21,000. ஸோ அதுதான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸாக வரும், 25,800, 21,000. ஸோ டோட்டலாக இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருங்க, அது ரெண்டோட டோட்டல் 46,800. ஸோ நியூ கம்பெனி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரெண்டு பேருக்கு எவ்வளோனா 46,800 இது வந்து ஷேராக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. செகண்ட் என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ அமௌண்ட்டில் எடுத்துக்கிறாங்களோ அந்த ரீவேல்யூ அமௌண்ட் தான். ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து அசட் அக்கௌண்டட்டார் டு லைபிலிட்டி. ஸோ என்னென்ன அசட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடதில் என்னென்ன எடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் எடுத்திருக்காங்களா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ரெண்டு பேர்த்திட்டு இருந்து அக்கௌண்டட்டார் அக்கோ டெட்டாஸ் எடுத்திருக்காங்களா, டெட்டாஸ் அக்கௌண்டட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இது மூணு தான் எடுத்துருக்குறோம். ஸோ அது என்ன வேல்யூ அப்படிங்கிறது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்ல, அதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதே தான் நம்மளுக்கு ரீவேல்யூ அமௌண்ட் தான். ஸோ பாருங்கள் இதில் கோபியோடது ராஜோடது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கோபியோடது எவ்வளவு, ராஜோடது பார்த்தீங்கன்னா 5,940, 14,400, 18,600. ஸோ அவரோடது எவ்வளவு இருக்குங்க, 6,300, 9,900, 12,240. ஸோ ஃபர்னிச்சர் வந்து 5,900, 6,300. ஸோ அதை ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணி இங்கே போட்டுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,940 + 6,300.
300. ஸோ டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,240. ஸோ அதே மாதிரி டெட்டாஸுக்கு வந்து 14,400 பிளஸ் 9,900. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டெட்டாஸ் வந்து 14,400, 9,900. பேங்க் எவ்வளோ இருக்குங்க? 18,360. அந்த இடத்துல 12,240. ஸோ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணி போட்டால் போகுது. 18,360 பிளஸ் 12,240. ஸோ ஃபர்னிச்சரோடது வந்து டெட்டாஸோடது வந்து 24,300. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30,600. அக்கௌண்ட் டெட்டா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கேப் விட்டுக்கோங்க, டூ கிரெடிட்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இல்லைங்களா, சன்ட்ரி கிரெடிட்டாஸ். இங்கேயும் நம்மளுக்கு ரெண்டு பேர்த்தோடது இருக்கு இல்லையா, கிரெடிட்டாஸ் எவ்வளவு இருக்குங்க? ஸோ கிரெடிட்டாஸ் வந்து 12,900, அங்கே என்ன இருக்குங்க, 7,440. அதாவது 12,900 பிளஸ் 7,440. ஸோ இப்போ கிரெடிட்டாஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,340. ஓகேவா? ஸோ இதோட என்ன பண்ணுங்க, டூ பிஸ்னஸ் பர்ச்சேஸ், பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எவ்வளோ பண்ணியிருக்கேங்க, 46,800. இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, பிஸ்னஸ் பர்ச்சேஸு 46,000. அசட் அக்கௌண்ட் டாட்டு லைபிலிட்டி இதோட பிஸ்னஸ் பர்ச்சேஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் இது ரெண்டும் டெபிட் டு கிரெடிட் டேலி ஆகும். இல்லை அப்படின்னா மேலே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குட்வில் அப்படின்னு எடுத்துக்கும், கீழே இன்ஃபர்மேஷன் வந்து கேபிட்டல் ரிசர்வ்னு எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இதோட டோட்டலும் இதோட டோட்டலையும் டெபிட்டோட டோட்டலையும் கிரெடிட்டோட டோட்டலையும் டேலி பண்ணும்போது டேலி ஆயிருச்சு. ஸோ நம்மளுக்கு இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் வர வேண்டிய ஐட்டம்ஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு வேற எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, என்னென்ன அசட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது செகண்ட் என்ட்ரி. தேர்ட் வந்து பேமெண்ட் என்ட்ரி. கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு, பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேமெண்ட். ஸோ பேமெண்ட் யாருக்கு கொடுக்கணுங்க, கோபிக்கும் ராஜிக்கும். அப்போ என்ன வருங்க, இந்த பேமெண்ட் அவங்களுக்கு என்ன அவங்க நேமில் தான் கொடுக்கும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆட்டும் பேங்க்கு கொடுப்பீங்க. ஸோ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களோட நேம் கிரெடிட் டெபிட்ல வருதா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு யார் இருக்காங்க, லிக்விடேட்டா ஆஃப் ராஜ் லிமிடெட். எவ்வளோ கொடுக்கணுங்க, அக்கௌண்ட் டேட்டா லிக்விடேட்டா ஆஃப் கோபி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ எவ்வளோ கொடுக்குறீங்க இவருக்கு, 25,800 கொடுக்கணும். ஸோ இவருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ரைஸ் தான், வேற ஒன்றும் இல்லை, பயந்துக்காதீங்க, 21,000. ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறங்க, நம்ம இங்கே ஸ்பிட் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள், எப்படி கொடுக்குறோம், ராஜுக்கு கோபிக்கு சேர்த்து ஈக்விட்டி ஷேராகவும் ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவும் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் தான். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ கொடுக்குறேங்க, 21,000 வேணா நீங்கள் எழுதிக்கோங்க, 21,000 பிளஸ் 21,000. ரிமைனிங் இருக்கிறது என்ன பண்ணுறேங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேராக கொடுக்குறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலாக கொடுக்குறோம், எவ்வளோங்க, 4,800. வேலை முடிச்சது. இதுதான் நம்மளுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ். இன்கேஸ் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு என்ட்ரி வரும், அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த மூணு என்ட்ரி தான் வரும். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கும்போது இந்த செகண்ட் என்ட்ரி வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் போடலாங்களா, பேலன்ஸ் ஷீட் எடுத்து எழுதிக்கலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் நியூ கம்பெனி லைபிலிட்டிஸ் அசட், லைபிலிட்டி அமௌண்ட் அசட்டு அமௌண்ட்னு எழுதிக்கிறோம். ஸோ லைபிலிட்டி சைடில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் வருமா, எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேராகவும் ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்குங்க, 42,000 இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேராக எவ்வளவு இருக்குங்க, 4,800. ப்ரிஃபரன் ஷேர் கேபிட்டல் என்னவா இருக்குங்க, 4,800 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜேர்னலில் லைபிலிட்டிஸ் என்ன இருக்குங்க, கிரெடிட்டாஸ் மட்டும் இருக்கா, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் தான் இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கிரெடிட்டாஸ் இருக்கு. ஸோ கிரெடிட்டாஸ் எவ்வளவு இருக்குங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளவு இருக்குங்க, 20,340. ஸோ 20,340 ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவ்வளோதான் லைபிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான், இந்த ரெண்டு ஐட்டம் தான் நம்ம எடுத்து எழுதிருக்கோம். அசட் ஐட்டம் ரெண்டு இருக்குங்க, ஃபர்னிச்சர் டெட்டார் பேங்க். இதோட டோட்டல் போட்டால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. என்னென்ன இருக்குங்க, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், ஃபர்னிச்சர் டெட்டாஸ் பேங்க். அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாங்களா,
Thank you for watching. Have a happy day. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Have a happy day. Have a accounts class.